ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும் இருளை விளக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொல்விருப்பான்